இப்ப இருக்கிற இண்டிகேஷன் என்ன, டிஎம்கேக்கும் பாஜக மத்திய அரசுக்கும் ஒரு தனி ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்க, காங்கிரஸ்ல ஒரு பெரிய முடிவு எடுக்கணும், யாரு எதிர்கட்சி தலைவரா அவங்களுக்குள்ள யாரு வரப்போறாரு. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியே ஒரு தீர்மானம் போட்டு அவர் ராகுல் காந்தி ஒரு விதமா கெஞ்சறாங்க, நீங்களே தலைவர் ஆயிடுங்க, வேற யாரையும் போடாதீங்க. இப்ப பாருங்க, அந்த கட்சியில காங்கிரஸ் ஒரு செயற்குழுக்கு இது போட வேண்டியிருக்கு, தீர்மானம் போட வேண்டும். அவரு நான் என்ன கேள்விப்படுறேன்னா, அவர் என்ன யோசிக்கிறாரு, நமக்கு எதுக்கு இது பண்ணனா. இப்போ வயநாடு இடைக்கால தேர்தல் வந்துருங்க, ஏன்னா அவர் இதை ஒன்று விட போகிறாரு, அது கட்டாயமாக வயநாடு விட போகிறாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ராய்பரேலியே வச்சிருப்பாரு, ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு ராய்பரேலி உத்தரப்பிரதேசத்தில். அதனால் இந்த தடவை கேரளாவில் அதை விட்டுருவார், விட்டுட்டு அந்த இடத்துல பிரியங்கா காந்தியே தேர்தலில் நிற்க சொல்லப்படுறாரு. 6 மாதம் கொடுத்தீங்கன்னா மோடி பிடிச்சி திருப்பி இதாகிடுவார். இப்போ டவுன் டைம் அவருக்கு, சொந்தமாக பிஜேபிக்கு 272 கிடைக்கல. இது ஏன் கிடைக்கலன்னு கட்சிக்குள்ள ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் பரப்பி நம்ம வந்தால் இட ஒதுக்கீடு போயிட்டுன்னு சொல்லி ஓபிசி கூட டிஸ்டர்ப் பண்ணி தலித் சமுதாயத்தை ரொம்ப பயமுடுத்திட்டாங்க. இவங்க ஓட்டா போடாதீங்க, அதில் இதை பாருங்க, இவங்களுக்கு ரொம்ப சரி வேணும். ஸோ இதெல்லாம் இப்போ எப்படி சரி செய்வது? பல காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, யோகி ஆதித்யநாத்துக்கு அமித்ஷாவுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது இந்த வேட்பாளர் வச்சுட்டு, இதெல்லாம் கூட பாதிச்சா அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வியெல்லாம் வந்துட்டு. ஆனால் இதுதான் முக்கியம், அவங்களுக்கு டிஎம்கே பார்லிமெண்டரி பார்ட்டி பிரசிடென்ட் ஆர் பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து கொடுத்தாச்சு. அவருக்கு கீழே தான், கனிமொழி கீழே தான் டிஆர் பாலு, அவைத் தலைவர் டிஆர் பாலு, லோக்சபா அவைத் தலைவர் டிஆர் பாலு, நம்ம ராஜ்யசபா மேலவை தலைவர் திருச்சி சிவா. ரேலோன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி, வணக்கம். சார், இப்போ அண்ணாமலையா அவர் ப்ரூஃப் பண்றதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஸோ திமுகவுக்கு நெருக்கடியை ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குமா சார்? இல்லைங்க, இப்போ தமிழ்நாடு பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து பிஜேபி நம்ம மத்திய தலைமை இது எல்லாத்தையும் ஒரு பரிசோலிக்க போயிருது. என்ன ரிவ்யூ பண்ண போறாங்க, என்ன எவ்வளோ ஓட்டு கிடைச்சிருச்சு, என்ன இது கிடைச்சிது, நமக்கு சீட்டு எவ்வளோ இடத்துல நமக்கு, ஏன்னா பல விஷயங்கள் இப்போ சொல்லப்படுகிறது. அதிமுகவோட கூட போயிருந்ததுன்னா இன்னும் 12 சீட்டு, அந்த எந்த 12 சீட்டு நம்பர் 2 அங்கே நம்ம ஜெயிச்சிருக்கலாம். பல விஷயங்கள் சொல்கிறாங்க, இதில் சில பல கருத்துக்களும் தமிழிசை போல தலைவர்களும் கருத்துக்கள் வைக்கிறாங்க. அண்ணாமலை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் சில கருத்துக்களை வைக்கிறாங்க. இதெல்லாம் இது பண்ணுங்க பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து கட்டாயமாக பிஜேபி வளர்ந்துருச்சு, அதில் வந்து அது சந்தேகம் கிடையாது. சீட்டாக ஒன்றும் கன்வெர்ட் ஆக முடியல, இது எல்லாருமே முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். சீட்டு கன்வர்ஷன் எப்படி வருங்கிறது இது கிடையாது. ஆனால் இதில் பாருங்கள், அதிமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு, அதிமுகவுக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அதிமுக பொறுத்து மட்டும் என்ன செய்ய போகிறாரு எடப்பாடி, எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாரு அவரு, என்ன 26க்கு முன்னாடி அவரும் எதாவது முடிவு எடுக்க வேண்டும். திருப்பியும் நம்ம பிஜேபியோட போகுதா, இல்லை காங்கிரஸும் அதிமுக ஒன்றாகுதா, இதெல்லாம் பல காம்பினேஷனுங்க. ஆனால் ஒரு 2-3 மாதம் நம்ம பொறுத்திருக்க வேண்டும், அப்போ தான் நமக்கு ஒரு பிக் பிக்சர் சொல்லுவாங்க பாருங்கள், அப்போ கிளியர் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுவோம் யூவம் பண்ணுறோம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி, அது இல்லை. இப்போ இண்டிகேஷன்ஸ் வரும். இப்போ இருக்கிற இண்டிகேஷன் என்ன, டிஎம்கேக்கும் பாஜக மத்திய அரசுக்கும் ஒரு தனி ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. பிரதமர் மோடியும் என்ன சொல்கிறாரு, எல்லா கட்சியும் நான் வேலை செய்யத்த. அப்போ என்ன அர்த்தம் வரும், நாளைக்கு பாராளுமன்றத்தில் இந்த புது அரசு ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்ததோ இல்லை ஒரு சட்டம் கொண்டு வந்ததோ அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னா டிஎம்கே ஆதரவு கூட கொடுக்கும். போன தரம் எப்படி எதிர்த்துருச்சுன்னா, எது கொண்டு வந்தாலும் எதிர்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மாறுங்க, இதெல்லாம் மாறும், எப்படி மாறப்போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியை திமுகவும் குறி வைக்கிறத தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அகிலேஷ் யாதவ் விட்டு கொடுப்பாரா, இல்லை டிஎம்சி மம்தா பானர்ஜியும் பெரும்பாலான தொகுதிகள் கேள்வி வச்சிருக்காங்க. ஸோ இது 3 பேருக்குள்ள தான் இந்த எதிர்கட்சி துணைத்தலைவருக்கான போஸ்டன் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ யார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், காங்கிரஸுக்கு இது ஒரு தலைவலியே நெருக்கடியாக இருக்குமா சார்? பாருங்க, காங்கிரஸ்ல ஒரு பெரிய முடிவு எடுக்கணும், யார் எதிர்கட்சி தலைவரா அவங்களுக்குள்ள யார் வரப்போறாரு. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியே ஒரு தீர்மானம் போட்டு அவர் ராகுல் காந்தி ஒரு விதமா கெஞ்சறாங்க, நீங்களே தலைவர் ஆயிடுங்க, வேற யாரையும் போடாதீங்க. இப்ப பாருங்க, அந்த கட்சியில காங்கிரஸ் ஒரு செயற்குழுக்கு இது போட வேண்டியிருக்கு, தீர்மானம் போட வேண்டியிருக்கு. ஏன்னா அவருக்கு ராகுல் காந்தி இஷ்டம் இருக்குமோ இருக்காதோ இல்லை, நீங்க வந்து வாங்க
எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு செயற்குழு, ஒரு கட்சியோட செயற்குழு அவங்க தலைவருக்கே ஒரு தீர்மானம் போட்டு அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி கட்சி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இல்லை ராகுல் காந்தி எந்த பொறுப்பையும் எடுத்துக்க அவர் கொஞ்சம் இஷ்டம் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம வேணும்போது பேசுவோம், மற்றபடி கட்சி நம்ம சொல்வதை செய்ய போகிறது நமக்கு எதுக்கு பொறுப்பு? பொறுப்புனா அங்கே உட்காரணும். இப்போ பாராளுமன்ற தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே போய் உட்காந்துண்டு அப்பப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கணும், ஹவுஸுக்குள்ளேயே இருக்கணும், பார்லிமெண்ட்டை அவைக்குள்ளே இருந்து நம்ம பண்ணணும். அதுக்கு அவருக்கு பேஷன்ஸ் கிடையாது ராகுல் காந்தி. அதனால தான் அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை நான் என்ன கேள்விப்படுறேன்னா, அவர் என்ன யோசிக்கிறாரு, நமக்கு எதுக்கு இது பண்ணணும்? இப்போ வயநாடு இடைக்கால தேர்தல் வந்துருங்க, ஏன்னா அவர் இதை ஒன்று விட போகிறாரு, அது கட்டாயமாக வயநாடு விட போகிறாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ராய்பரேலியே வச்சிருப்பார், ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு ராய்பரேலி உத்தரப்பிரதேசத்தில். அதனால் இந்த தடவை கேரளாவில் அதை விட்டுருவார். விட்டுட்டு அந்த இடத்துல பிரியங்கா காந்தியை தேர்தலில் நிற்க சொல்ல போகிறார். தன் தங்கச்சி பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் வேட்பாளராக வயநாடில் இடைக்கால தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கான இது நடக்குதுன்னு கேள்விப்படும். அப்படி அவர் ஜெயிச்சு அங்கேருந்து வந்துட்டார்னா, அதாவது பிரியங்கா காந்தி வந்துட்டாங்கன்னா, அவங்கள எதிர்கட்சி தலைவரை போட்டுடலாமே. அப்போ நேருக்கு நேர மோதிக்கு நேர பிரியங்கா காந்தி, இவர் இருப்பார், இவர் வெளிநாடு முழுவதும் போவார். ஏன்னா ராகுல் காந்தி பெரிய திட்டம் போடுறாரு, அவைக்குள்ளே மோதியை எதிர்க்க வேண்டும், அவைக்கு வெளியிலே எதிர்க்க வேண்டும். அவைக்கு வெளியில நான் எதிர்ப்பேன், அவைக்குள்ள என் தங்கச்சி பிரியங்கா எதிர்ப்பாங்க. இந்த மாதிரி பிளானிங்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அவர், ஏன்னா அவரை பெரிய முடிவு எடுக்கலாம். இப்போ கேட்டாலும் தான் சொல்றாரு, நான் யோசிக்கிறேன் யோசிக்கிறேங்கிறாரு. ஆனால் ஒன்று நிச்சயங்க, அவர் வயநாடை விட்டுருவார். ஏன்னா இப்போ திருப்பி திருப்பியும் காங்கிரஸோட வட இந்தியாவில் அது ரிவைவ் செஞ்சாதான் அவங்களுக்கு 29ல் ஒரு இது பண்ண முடியும். பிஜேபி மங்குதுன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ். இந்த நேரத்தில் நம்ம ராய்பரேலியிலேருந்து பிடிச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு ராகுல் காந்தி, கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஆனால் ஒன்றுங்க, நேரங்கிறது பாரு மாறிட்டே இருக்கும். நீங்கள் 6 மாதம் கொடுத்தீங்கன்னா மோடி பிடிச்சி திருப்பி இதாக ஆகிடுவார். இப்போ டவுன் டைம் அவருக்கு. சொந்தமாக பிஜேபிக்கு 272 கிடைக்கல. இது ஏன் கிடைக்கலன்னு கட்சிக்குள்ளே ரொம்ப யோசிக்கிறாங்க. எங்கே விட்டு போச்சு? குறிப்பிட்டதாக உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு ஏன் இப்படி ஒரு சரிவு ஏற்பட்டது? என்ன காரணம்? சரியான வேட்பாளர்களை போடவில்லையா, இல்லை வேட்பாளர்களை ரிப்பீட் பண்ணிட்டோமா, 2 முறையாக இருந்தாச்சு 3ஆம் முறை பொறுத்தனால மக்களுக்கு அவங்க மேலே பிடிக்கலையா, என்ன நடந்துச்சு? நமக்கு எதிர்த்த ஒரு பிரச்சாரம் எப்படி இவ்வளோ பெருசாக போச்சு? நம்ம வந்தால் எல்லா ஊடகம் எதுக்கீடு நம்ம காலி பண்ணிவிடுவோம்னு எப்படி இது பிரச்சாரம் வந்தது? அதாவது தலித்தா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், பழங்குடியினர்கள் யாருக்குமே கிடையாது இதுன்னு எப்படி இதை பரப்பினாங்க? ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபியில் இதுதான் பெரிய டேமேஜ் ஆச்சு. காங்கிரஸ் அந்த அவ்வளோ அழகா இதை ஒரு ஒரு பிரச்சாரம் போய் பிரச்சாரம் பரப்பி நம்ம வந்தா இடஒதுக்கீடு போயிடுன்னு சொல்லி ஓபிசி கூட டிஸ்டர்ப் பண்ணி தலித் சமுதாயத்தை ரொம்ப பயமுடுத்துட்டாங்க. இவங்க ஓட்டா போடாதீங்க, அதுல இதை பாருங்க, இவங்களுக்கு ரொம்ப சரிவேற்பு. ஸோ இதெல்லாம் இப்போ எப்படி சரி செய்வது? ஒண்ணுங்க, பிஜேபியில தேர்தலில் எப்போதுமே ஒரு தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த தேர்தலுக்கு தயாரிப்பு ஆரம்பிக்கும். இந்த தரம் பாருங்க, உத்தரப்பிரதேசில் ஏற்பட்ட இவ்வளோ பெரிய சரிவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு இதாயிடுச்சு. என்ன இப்படி நமக்கு ஆயிடுச்சு? எப்படி யோகி இருந்தாரு, பிரதமர் மோடி இருந்தாரு, இதுக்கு பிறகு எப்படி இப்படி ஆச்சு? அவங்களால நம்ப முடியல இந்த மாதிரி ஒரு இது வரும், மக்கள் தீர்ப்பு இப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி செய்வதெல்லாம் இப்போ பாருங்க, 1 மாதம் நம்ம பிரதமர் முழுமையாக கவர்மெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார், கவர்மெண்ட் திட்டங்கள். ஆனால் கூடவே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட்சியில் இப்போ புது பிஜேபி நேஷனல் தலைவர் ஒருத்தர் எடுக்க போகிறாங்க. தேசிய அளவில் ஒரு இப்போ பிரசிடெண்ட்டை போட்டான், ஜேபி நட்டா அமைச்சர் ஆயிட்டார், அவர் டேர்மு முடிஞ்சிருச்சு. ஸோ பிஜேபியிலே பல மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பிஜேபி தலைவருக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு சார் இப்போ? இல்லைங்க, இப்போ அவங்க, நான் இதுக்கு சரியான பேர் சொல்வதை விட நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இந்த தடவை அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம கோர் சப்போர்ட் பேசுகிறது என்ன, தலித்து, ஓபிசி, அப்புறம் நம்ம பெண் ஓட்டர்ஸ், பழங்குடியினர், இவங்களும் தான் நம்ம மெயின் பேஸ். இதில் கொஞ்சம் உத்தரப்பிரதேஷ் போகிற மாநிலத்தில் கொஞ்சம் நாந்து போயிட்டாங்க, அதனால தான் நமக்கு சீட்டு இவ்வளோ விழுந்துருச்சு. இதெல்லாம் ரிக்கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கணும். யார் பார்ட்டி அகில இந்தியா லெவல்லையும் சரி பண்ணணும், கூடவே உத்தரப்பிரதேசத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது. ஏன்னா டட்டா தலைமையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அமித்ஷாவும் பார்த்துட்டு இருந்தார், நம்ம உத்தரப்பிரதேசத்தோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் பார்த்துட்டு இருந்தார். பல காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யோகி ஆதித்யநாத்துக்கு அமித்ஷாவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது இந்த வேட்பாளர் வச்சுட்டு.
இதெல்லாம் கூட பாதிச்சா அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால இதுதான் முக்கியம் அவங்களுக்கு. அதனால யாரை போட்டாலும் பாருங்க, இது கொஞ்சம் நேரம் ஆக போகுதுங்க, இப்போ உடனடியாக இது சொல்ல முடியாது. ஸோ பல பேர்களை பேசிக்கிட்டு பேச்சு நடக்கிறது. ஆனால் இந்த இது கேட்டகரியா இருக்கும். என்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசி, இவங்களுக்குள்ளே அண்ட் விமன். ஆனால் இப்போ வரப்போகிற இதில் பார்த்தீங்கன்னா, மக்கள் இப்போ அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தலைவர் தேவை, ஒரு தலைவி தேவை. யார் வந்து இதெல்லாம் கட்சியை தயார் பண்ணணும் அடுத்த தேர்தலுக்கு. வருடம் முடிகிறதுக்குள்ளால மூணு இடத்துல தேர்தல் இருக்குது, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா. அதுக்கு பிறகு 2025 டெல்லி தேர்தலும் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்கு பிரதமருக்கு. ஸோ இதை எப்படி சமாளிப்பதுன்னு யோசிச்சு தான் அவங்க தலைவர் போட போகிறாங்க. அதான் இப்போ இந்தியா கூட்டணியின் எதிர்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தங்கச்சி எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா, எதிர்கட்சி துணைத் தலைவராக ஸ்டாலின் தங்கச்சி வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா சார்? பாருங்க, ஆல்ரெடி அவங்களை ஒரு தனி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. அதை ஒரு டிஎம்கே பிரசிடென்ட்னு சொல்லலாம். டிஎம்கே பார்லிமெண்டரி பார்ட்டி பிரசிடென்ட் ஆர் பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர், அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து கொடுத்தாச்சு. அவருக்கு கீழே தான், கனிமொழி கீழே தான் டிஆர் பாலு, அவைத்தலைவர் டிஆர் பாலு, லோக்சபா அவைத்தலைவர் டிஆர் பாலு, நம்ம ராஜ்யசபா மேலவைத்தலைவர் டி திருச்சி சிவா, நம்ம ஏ ராசாலாம் ஒன்று கீழே போயாச்சு, அவங்க ட்ரெஷரராக இருக்காங்க. அப்போ இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் எந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார்? இது இங்க பாருங்க, நம்பர்ல பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது திமுகவுக்கு தான் வரும். அப்போ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கனிமொழிக்கு வரலாம். சார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆட்சியில் இருந்தார், அதனால வேகமாக செயல்பட்டார், அவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ 240 அப்படி தான் இது பண்ணதால இப்போ தெலுங்கு தேசம் உள்ள வந்திருக்கு, நிதிஷ்குமார் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இவர் இந்த வேகம் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா சார் இந்த 5 ஆண்டு காலத்தில்? வேகம் குறையாதுங்க, ஆனா என்ன ஆகும்னா முடிவுகள் ஏற்படுறதுக்கான சில தாமதம் ஏற்படும். அவர் வேகத்தை, அந்த வேகத்தை வச்சு ஆசைப்படுவாரு. ஆனா எல்லாரோடய பேசிதான் பண்ண முடியும். முன்ன தன் தன் கட்சி தன் அமைச்சரவைன்னு நடந்துட்டு இருந்தது இல்ல, இனிமே அந்த மாதிரி இருக்காது. அதை அவர் புரிஞ்சுட்டாரு. சரி, கேபினெட் அதுக்கு தானே இருக்குது. இப்ப கேபினெட்டுங்கிறது இருக்கிறது அதுக்கு தான், எல்லாரையும் உட்காந்து வச்சு அங்கே முடிவு பண்ணுவாரு, எல்லாரோட இதையும் கேட்பாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள எந்த இதையும் குறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நம்ம முழு சப்போர்ட்டில் என்ன வந்து என்னெல்லாம் செய்யணும்னோ அதெல்லாம் செய்யணும்னு. ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடக்கும், எதிர்கட்சிகளோடு கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் வரும், அதுவும் பேசுவார். ஆனால் ஒன்றுங்க, அவர் என்னன்னா எதிர்கட்சிகள் நம்மளை ஒன்றுமே செயல்பட விடாமல் தான் இருக்கிறது அவங்க உத்தேசம். 10 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா கிடையாது எதை இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாட்டு நலனை பற்றி எதிர்கட்சி, அது குறிப்பிட்டதாக காங்கிரஸ் கருதுனதே கிடையாது. மோதி கொண்டு வர்றா, மோதி அரசோட கொள்கைகளா, மோதி அரசோட திட்டமா, மோதி அரசின் மசோதாவா எதிர்த்திருக்கு. ராகுல் காந்தி அப்ரோச் அதுதான், கோஆபரேட்டே பண்ணக்கூடாது. இதுல என்ன பாருங்க, இப்ப வரப்போற பார்லிமெண்ட் இதுல என்ன பார்ப்பீங்கன்னா, ராகுல் காந்தி தொடர்ந்து இப்படிதான் சொல்ல போறாரு, ஒன்றும் மாற்ற மாட்டார். ஆனா மற்ற எதிர்கட்சிகள் இதை ஒத்துப்பாங்களோ? ஒரு மசோதா வருதுங்க, ஒரு மாற்றம் வருது, நல்ல சீர்திருத்தம் அது. இது வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, எதிர்கட்சிகளும் நினைக்கிறாங்க. எதிர்கட்சிகளோடையும் இப்ப பேசுறாரு, அமைச்சரை தன் சொந்த அமைச்சர்கள் அனுப்பிச்சு இதை சப்போர்ட் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் இப்போ புரு பாராளுமன்ற அமைச்சரை போட்டாச்சு, கிரண் ரிஜிஜு, அருணாச்சலை சேர்ந்தவர். அவர் எல்லா கட்சிகளோடையும் பேசுவார், அதனால்தான் மாத்திட்டார். பின்ன பிரகலாத் ஜோஷி இருந்தார் கர்நாடகாலேருந்து, இப்போ கிரண் ரிஜிஜு போட்டாச்சு. இந்த மாற்றத்துக்கு காரணமே எல்லாரோடையும் பேசணும்னு சொல்லி தான். சார், நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, இது கட்டாயமாக ஸ்டைலை மாற்றிடுவார் மோதி, ஸ்டைலை மாற்றிட்டு. ஆனால் அதே எந்த என்ன பாருங்க, அவர் டைம் வேஸ்ட் பண்ண இஷ்டம். இப்போது ஒரு பெரிய ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொன்னார், இந்த என்டிஏ எம்பிஸ் எல்லாம் தனியாக மீட் பண்ணார். அதை தவிர்த்து ஜூன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 9ஆம் தேதி அந்த இது நடந்தது பார்த்தீங்களா, அமைச்சரவையில் எல்லாரும் பதவி பிரமாணம். அதுக்கு முன்பதாக ஒரு 11-12 மணி வாக்கில் இவங்களை எல்லாரும் தனி கூப்பிட்டாங்க, அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு தனியாக பேசினார். அதில் என்ன சொன்னார், என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்க, நேரம் நம்மக்கிட்ட இல்லைங்க. நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வந்துருக்கீங்க, நீங்கள் அமைச்சராக போகிறீங்க, அமைச்சராக நன்னா செயல்படணும். நீங்கள் செயல்பட்டால் தான் நம்ம திட்டங்கள்லாம் நிறைவேறும். மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம மக்கள் நம்மளை இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஊழல்லேருந்து ஜாக்கிரதையாக இருங்க. டெல்லியில் பல பேர் சுற்றிட்டே இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்பிடாதீங்க. உங்களுக்கு பிஏவை போடுறவங்க எல்லாரையும் பார்த்து போடுங்க. உங்களுக்கு நான் பிஏ வச்சு தரேன், அது வச்சு தரேன். டெல்லியில் பல லாபிஸ்ட் சுற்றிட்டு இருப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்டேருந்து ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அப்படி ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும், என்ன அஃபெக்ட் ஆகுது, அப்புறம் உங்கள் அரசியல் முடிஞ்சு போயிடும்.
ஊழல்லேருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, உங்களை ட்ராப் பண்ண பார்ப்பாங்க, ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண பார்ப்பாங்க. இதெல்லாம் அந்த அந்த அமைச்சர்கள் பதவி ஏறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டார் ஜாக்கிரதை. ஏன்னா நமக்கு கெட்ட பேர் வாங்கித்தரத்துக்காக காங்கிரஸ் சதி போட்டுட்டே இருக்கான், காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ற சில சக்திகளும். இதுல ஜாக்கிரதையா இருங்க, இது நான் உங்களுக்கு ரியல் ஒன்றுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்றீங்க, பெரிய வார்னிங் சொல்லிட்டாரு. நீங்க நல்லா செயல்படணும், முதல் நாள்லேயே செயல்படணும், நீங்க நல்லா உழைக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் அவைலபிளாக இருக்கேன் 24/7. நீங்க ஜூனியர் மினிஸ்டரா இருக்கீங்களா, உங்க சீனியர் மினிஸ்டரை கேளுங்க. ஆனால் ஜாக்கிரதையா இருங்க. அவர் எதுக்கு ஜாக்கிரதையா, ஜாக்கிரதை பல முறை ஏன் சொல்லிட்டாரு, நம்ம அரசை கவுக்கறது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வருமானு பார்ப்பாங்க. இப்ப டெல்லியில அவர் சொல்வது என்னன்னா, பல லாபிஸ்ட் சுத்திட்டு இருப்பாங்க, எப்படியாவது யார் மூலமா அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்க இதை பண்ணி கொடுத்துருங்க, இவ்வளவு தந்துடுறோம், அந்த மாதிரி டேஞ்சர் எல்லாம் இருக்குது, அஸ்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பாருங்க மோதி பெரிசா ஊழலை பத்தி பேசுற அமைச்சரவையில் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் வம்பு வருங்கிறத அவர் முன்கூடியே எச்சரிக்கை கொடுத்துட்டார். அப்ப என்ன அர்த்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மோதி அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அப்படி ஏதாவது கூட்டணி கட்சி சார்ந்த அமைச்சர்கள் இதுல ஏதாவது மாட்டிட்டாங்கன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது. மோடி அவரோட முதல் கையெழுத்து விவசாய நிதி ஒதுக்கீடு போட்டிருந்தார், முதல் கையெழுத்து அதுதான் ஓகே பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் வர்றது என்னென்ன அதிரடிகளை நம்ம பார்க்கலாம் சார்? இல்ல, அடுத்து நிறைய திட்டங்கள் இருக்குதுங்க, அதுல பாத்தீங்கன்னா பல வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் டைம் பவுண்டா இருக்குங்க. அதுல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கான திட்டங்களாக இருக்கும். இந்த தரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்க போகிற திட்டங்கள்லாம் இதுக்காக தான் இருக்கும். ஏழ்மையிலேருந்து மக்களை எப்படி கைப்பிடித்து நிற்க வைப்பது, எப்படி இளைஞர்களுக்கு இன்னும் வேலை அதிகமாக கொடுக்கறதுக்கான வசதிகளை எப்படி செய்வது, இதில் கேபினெட்ல ஒரு பெரிய மாற்றம் பண்ணியிருக்காரு. எம்ப்ளாய்மெண்ட்டு லேபருக்கு புது அமைச்சரை போட்டிருக்காரு, மன்சுக் மாண்டவியாங்கிறவர். மன்சுக் மாண்டியாங்கிறவர் மோதிக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிறவர். இந்த கோவிட் காலத்தில் சரியாக நடக்காத போது அவரை அந்த டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நாத்திட்டு இவரை தான் போட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோவிட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை இப்போ இதுக்கு போட்டிருக்காரு, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கெல்லாம் போட்டிருக்காரு, கேபினெட் மந்திரியாக போட்டிருக்காரு. அவருக்கு இதுதான் முதல் வேலை. அவருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க என்னெல்லாம் செய்யணும், எந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணால் சீக்கிரம் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், பொருளாதார ரீதியாக என்ன மாதிரி மாற்றங்கள் தேவை, இதெல்லாம் வேலை நடத்திட்டு இருக்கு, நம்ம பார்ப்போம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.